சரக்கு ரயில் தடம் புரண்டு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நின்று கொண்டிருந்த அந்த சரக்கு ரயிலின் மீது ஷாலிமர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட 3:20 மணிக்கு புறப்பட்ட அதிவிரைவு ரயில் கோரமண்டல் அதிவிரைவு ரயிலானது இந்த இடத்தில் ஒடிசாவில் தற்போது தடம் புரண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணிக்கு இந்த ரயில் தடம் புரண்டதாக ரயிலில் பயணித்த பயணி ஒருவர் நம்மிடையே தெரிவித்தார். அந்த தொலைபேசி உரையாடலை நாம் கேட்டோம். அவர்கள் தற்போது வேறு ஒரு வாகனங்களில் தமிழகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விபத்தில் சிக்கிய பெட்டிகள் என்று பார்க்கும் பொழுது A1 A2 ஆகிய பெட்டிகளும் B2 முதல் B9 வரை இருக்கக்கூடிய பெட்டிகளும் ரயில் விபத்தில் சிக்கி இருக்கின்றன. இந்த ரயில் பெட்டிகளில் பயணித்தவர்கள் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறப்பு குழுக்கள் அங்கு விரைந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடியவர்கள் மீட்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். விபத்து நடந்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ரயிலில் பயணித்தவர்களும் அதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதில் பல மாநிலங்களை கடந்து செல்லக்கூடிய அதிவிரைவு ரயில் என்பதால் எத்தனை மாநிலங்களில் சேர்ந்தவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி எத்தனை பெட்டிகள் சேதமடைந்திருக்கின்றன என்ற தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. A1 A2 ஆகிய பெட்டிகளும் ரயில் இன்ஜினோடு சேர்த்து கவிழ்ந்திருக்கின்றன. அதே போல B2 B3 B4 B5 B6 B7 B8 B9 ஆகிய பெட்டிகளும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த இடங்களில் 500 முதல் 600 பேர் வரை மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்தும் குழு விரைந்திருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சென்னை வருகிறார், ஒடிசா விரைந்து கொண்டிருக்கிறார் சென்னையிலிருந்து. அதனுடைய தொடர்ச்சியாக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரும் அந்த இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். நாளை பல முக்கிய நிகழ்வுகள் தமிழகத்தில் நடைபெற இருந்தன. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வந்தே பாரத் ரயிலுடைய சேவையானது, துவக்க விழா சேவையானது அந்த இடத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி உயிரிழந்தவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதே போல ரயில்வே துறை அமைச்சருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். ரயில்வே துறை அதிகாரிகள் தற்போது மிகுந்த துரிதமாக செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இந்த ரயில் பெட்டியானது தடம் புரண்டதற்கான காரணம் என்ன, எப்படி ஒரே ரயில் தடவாளத்தில் இந்த ரயில்கள் 2 ரயில்கள் பயணித்தன, எதிரே வந்த ரயில் எப்படி இந்த விபத்தில் சிக்கியது, 7 மணிக்கு ஒரு ரயில் விபத்துக்குள்ளாக இருக்கிறது, 11:20 மணிக்கு அடுத்த ரயில் விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்றால் அது எப்படி நடந்தது என்று தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. அதே நேரத்தில் வனப்பகுதியில் இருப்பதாலும் இரவு நேரம் என்பதாலும் அந்த இடத்தில் மீட்பு பணியானது தாமதப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பல ஆம்புலன்ஸ்கள் அந்த இடத்தில் விரைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த இடத்தில் விரைந்திருக்கின்றன. ஆனாலும் மீட்பு பணிகளுக்கு அவை போதவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் அந்த இடத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தள்ளாடக்கூடிய நிலைமையை அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த சோகத்தை இந்த சம்பவம் அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிர்ச்சிகரமான சம்பவமாக இது இருக்கிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் தேவையான உதவிகளை செய்வதற்கான அனைத்து உத்தரவுகளையும் பிறப்பித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். வருவாய்த்துறையினுடைய செயலர் அவர்களை இதற்காக சிறப்பாக நியமித்திருக்கிறார்கள். அமைச்சர்களும் இந்த இடத்தில் பயணித்திருக்கிறார்கள். நம்மளுடைய அமைச்சரும் பேசியதை நாம் கேட்க முடிந்தது. அந்த அவர் தெரிவித்ததன்படி அவர் தற்போது ஒடிசா விரைந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய போதுமான அளவு மீட்பு பணிகளை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக ரயில்வே துறையினுடைய DGP தகவல் தெரிவித்தார். அதற்கான முழு ஒத்துழைப்பை நாங்கள் அறிவிப்போம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தினுடைய DGP இதற்கான அனைத்து அரசு உயரதிகாரிகளும் இதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒடிசா மாநிலம் தற்போது பதற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்றே நாம் சொல்ல முடியும்.